கங்குவா டைரக்டர் சித்து சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்து லாஸ்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம். ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அதில் குறிப்பாக நம்ம சூர்யா சருடைய கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படம், அவருடைய கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கிற ஒரு திரைப்படம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு, அந்த அளவுக்கு உழைப்பு, நம்ம சூர்யா சார் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு அந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட் எதுக்குமே பலன் கொடுக்காம போன ஒரு திரைப்படம் கங்குவா. என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நிலைமைக்கு போயிடுச்சு. 100 கோடி ரூபாவை நெருங்குறதுக்குள்ளேயே போதும் போது நாயி என்னென்னமோ போய் என்னடா இது எதுக்குடா அந்த படத்தை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட் இன்னமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஓடலை, அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. மேபி அவங்க சொல்கிறபடி பண்ணாலும் பண்ணலாம், சரி ஃபர்ஸ்ட் பார்ட் தான் சரியாக போகல, செகண்ட் பார்ட் நல்லா போகும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சி பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த கங்குவா திரைப்படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்போது ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் வந்துட்டு 4 வாரம் கழித்து இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜில் வரப்போகுது. 8 வாரம் கழித்து உங்களுக்கு ஹிந்தியில் வரப்போகுது. ஸோ ஹிந்தி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், இந்தியில் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும் அப்படின்றதுனால தான் 8 வாரம் கழிச்சு ஓடிடி அப்படின்ற அக்ரிமெண்ட்டுக்கு சைன் போட்டு இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த படம் ஒரு நாள் கூட ஓடலை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த கங்குவா திரைப்படம் உங்களுக்கு ப்ரைமில் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பற்றி ஒரு சின்ன தகவல் என்னென்னா, டிசம்பர் 11 இல்லைனாக்கா 12ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவாக இந்த படம் இப்போதைக்கு ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆக போதாமா. இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் அப்படின்றது ப்ரைம் தரப்பில் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ப்ரைம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது